தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஎச் யூஸ் பண்ணக்கூடிய 100% 100% 100%ல இருந்து 80% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கேஜ் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். 100%ல 80% பேர் வந்து இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ரெகுலர் நார்மல் 6 மந்த் பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட நேமு, இந்த பேக்கேஜ் வந்து 6 மந்த் பேக்கேஜுங்க. இந்த பேக்கேஜ் தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎச் யூஸ் பண்ணக்கூடிய 100% 80% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜோட ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1004 ரூபாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட் ஒரு 30 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 1034 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது கூட நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 1034 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஏர்டெல் தரப்புல இருந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 சேனல் ஆட் ஆன் பண்ணியிருக்கு, அதனால ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மியூசிக் ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோனி 10 4 ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விபிசி 1 வந்து தெலுங்கில் எடுத்துகிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக இந்த 3 சேனலுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா ஒரு தகவலுங்க. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதேமாரி இந்த பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸில் டிஸ்கவுண்ட் இருக்குது. நம்ம டிடிஎச் இன்ஃபோல ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும் 20 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸில் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இது எப்படி டிஸ்கவுண்டோட ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஐடி நம்பரை சென்ட் பண்ணுங்கள். ஐடி நம்பரை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸு கொடுத்துருக்கூடிய பாக்ஸ் யார் பேரில் இருக்குது, அந்த பாக்ஸு கொடுத்துருக்க மொபைல் லாஸ்ட் 4 மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் அது 2 கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் ஓகே சார் நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேக்கேஜோட ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1034 ரூபா. இப்போ இந்த பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த 1034 - 40 அப்படின்னு போட்டு ஈக்குவல் போட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த 994 ரூபா அமௌண்ட் உங்களுக்கு எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குமோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் இருப்போம். அந்த மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எந்த பேமெண்ட் ஆப் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலும் சென்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த நம்பருக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலிமாவோ அல்லது ஷேர் மூலிமாவோ மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிரும். ரீசார்ஜ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ ப்ளஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ரெசிப்ட் வந்து ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வந்துடுங்க. அதை வச்சு நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம், நம்ம அக்கௌண்ட் ரீசார்ஜ் பண்ணியாச்சா, வேலிடிட்டி டேட் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பேக்கேஜ் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கா என்ன இதை சொல்லிட்டு நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் டிஸ்கவுண்டோட ரீசார்ஜ் பண்ணுறோம் நாங்கள். அதேமாதிரி என்னென்னா சேனல்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு போகிறனாடி சொல்கிறவங்க, ஏன்னா ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்னங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, ஒரு வேளை சேனல்ஸ் எதாவது கட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதேமாதிரி என்னென்னா சேனல்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவுக்கு போகிறனாடி சொல்கிறேன். என்னென்ன சேனல்ஸ் எடுக்குன்னு வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வீடியோ குவாலிட்டியில் போய் கொஞ்சம் ஹை வச்சு பாருங்கள், ஓரளவுக்கு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் வாங்க இது என்னென்ன சேனல்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே படித்து சொல்லிடுறேன், ஏன்னா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் படித்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் டிவி, 2வது கேடிவி, 3வது சன் மியூசிக், 4வது ஆதித்யா, 5வது பார்த்திங்கன்னா சன் லைஃப், அடுத்து சன் நியூஸ், விஜய் டிவி, விஜய் சூப்பர், விஜய் மியூசிக், ஜி தமிழ், ஜி திரை, ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸ், ஜெயா மூவிஸ், ஜெயா ப்ளஸ், கலைஞர் டிவி, இசையருவி, சிரிப்பொலி, முரசு டிவி, கலைஞர் நியூஸ், பாலிமர் டிவி, பாலிமர் நியூஸ், ராஜ் டிவி, ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ், புதியகம், புதிய தலைமுறை, கலர்ஸ் தமிழ், வேந்தர் டிவி, மக்கள் டிவி, வசந்த் டிவி, நியூஸ் 18 தமிழ்நாடு, நியூஸ் 7, தந்தி டிவி, நியூஸ் ஜே, ஜெயா டிவி, முரசு டிவி, நாப்தோல் தமிழ், டிஸ்கவரி தமிழ், நேஷ்னல் ஜியோகிராஃபிக், நேட்ஜியோ வேர்ல்டு, லீவிங்ஸ் ஃபுட், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் 1, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, சோனி 10 4, சங்கரா டிவி, ஆசிர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, மாதா டிவி, நம்பிக்கை டிவி, எஸ்விபிசி 2 தமிழ், கல்வி டிவி. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் எதுவும் வராதுங்க, நார்மல் சேனல்ஸ் தான் வரும். கிட்ஸ் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி எப்பயுமே எடுத்துகிட்ருக்கோம். இந்த பால பாரத், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், 2 சேனல் விட்டுட்டுருக்காங்க. அந்த 2 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வருது, ஒரு சில சமயத்தில் வர மாட்டேங்குது, ரெண்டு மட்டும் தெரியாதுங்க. எதுக்கு செக் பண்ணி பாருங்கள். பால பாரத் வந்து 466,
அந்த சிபிசி வந்து பார்த்திங்கன்னா சேனல் நம்பர் தெரிலைங்க, அதுக்கு கீழேயே இருக்கும், 465 எடுக்குங்க, செக் பண்ணி பாருங்கள் எடுக்குதான்னு சொல்லிட்டு அந்த சுட்டிடியை மட்டும் கன்ஃபார்மாக எடுக்குங்க. அதேமாரி இந்த பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலில் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 20 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸில் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு பெல்லைக்காக எடுத்துக்காங்க. இந்த மாதிரி டிடிஎச் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.